வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரமாதவன் பேசுகின்றேன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலா ராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை வந்து நான் இப்போ உங்களுக்கு துல்லியமாக சொல்லதாக இருக்கேங்க. இந்த புரட்டாசி மாத பலன் அப்படிங்கிறது வந்து, இந்த புரட்டாசி மாதம் ஒன்றாந்தேதி அன்னைக்கு என்ன கிரகங்கள் வந்து இருந்ததோ அந்த கிரகங்களுக்கான பலன்களை வந்து இந்த புரட்டாசி மாத பலனாக வந்து சொல்லியிருக்கேன். இந்த சார்வரி வருஷம் புரட்டாசி மாதம் 2020 வருஷம் துலா ராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேங்க. இந்த துலா ராசிக்கு வந்து ராசிநாதன் சுக்கிரன் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து இருக்கார். அந்த 10ஆம் வீட்டுக்குரிய சந்திரன் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த 11ஆம் வீட்டுக்குரிய சூரியன் வந்து புதனோட சேர்ந்து, அங்கே புதன் வந்து ஆட்சி உச்சமாக ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த துலா ராசிக்கு வந்து இந்த புரட்டாசி மாதம் வந்து தொழில் நல்லா அமோகமாக இருக்கும், நல்லா வருமானம் வரும், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. ஆனால் அந்த லாபஸ்தானத்துக்குடைய சூரியன் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால தொழில் மூலமாக ஒன்றும் லாபம் வர்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது தொழில் மூலமாக நல்லா வருமானம் வந்தாலும் நல்லா சம்பாரித்தாலும் அந்த வருமானங்கள் லாபம் எல்லாமே வந்து செலவு பண்ணுறதுக்கு தான் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதாவது வருமானத்துக்கு கூட செலவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த துலா ராசிக்கு வந்து இந்த புரட்டாசி மாதம் இருக்குது. அப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சூரியன் புதன் வந்து இருக்கிறதுனால தொழில் மூலமாக சம்பாதிக்கிற லாபம் எல்லாமே வந்து கொஞ்சம் செலவாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறார். துலா ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். துலா ராசிக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இந்த கேது பகவான் வந்து அதாவது வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால துலா ராசிக்காரங்களோட வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரலாம், அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பள்ளி மாணவர்கள் அல்லது காலேஜில் படிக்கிறவங்க, இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க, இந்த மாணவர்களுக்கு வந்து மாணவியர்கள் வந்து இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால படிப்பில் வந்து சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை படிப்பில் படிக்கிறத வந்து மறந்து போயிடலாம், அல்லது படிப்பில் ஏதாவது தடைகள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து இருக்குங்க. அதே மாதிரி இந்த ராசிக்கு 2-7 செவ்வாய் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கார். இந்த செவ்வாயை வந்து குரு பகவான் பார்த்துறாரு. அப்போ இந்த 2ஆம் இடத்துல அதாவது குடும்பஸ்தானத்துக்குடைய செவ்வாய் ஆட்சியாக இருந்து குரு பார்வையில் இருக்கிறனால வீட்டில் பிரச்சனைகள் வந்தால் கூட அந்த பிரச்சனைகள் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி படிப்பில் இருக்க தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், படிக்கிறது மறந்து போயிடுது, படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அங்கே குரு வந்து ஆட்சியாக இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற வந்து இளைய சகோதரஸ்தானம், நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் வந்து வெற்றியாகுமா, இளைய சகோதரர்கள் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களோட இளைய சகோதரர்கள் கூட நம்மளோட உறவுகள் வந்து எப்படி இருக்கும், நட்பாக இருப்பாங்களா, பகையாக இருப்பாங்களா அப்படிங்கலாம் வந்து பார்க்குறது தான் வந்து 3ஆம் இடம். ராசிக்கு 3ஆம் இடம் அங்கே வந்து சனி பகவான் இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சியாக இருந்தால் கூட அங்கே சனி பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலமாக வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் மூலமாக வந்து கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த புரட்டாசி மாதம் வந்து இந்த துலா ராசிக்கு இருக்குங்க. ஆனால் அங்கே குரு பகவான் சேர்ந்து இருக்கிறனால பிரச்சனைகள் வந்தால் கூட பெரிய லெவலில் ஒன்றும் பாதிக்காது, சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த இளைய சகோதரஸ்தானத்துக்குடைய குரு பகவான் வந்து அங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால இளைய சகோதரர்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும். ஆனால் இளைய சகோதரர்கள் மூலமாக வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், ஆனால் வந்தாலும் சரியாக இருங்க, பெருசாக ஒன்றும் பாதிக்காது, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறனாலையும் சனி பகவான் அங்கே இருக்கிறதுனாலையும் இந்த புரட்டாசி மாதம் வந்து துலா ராசிக்காரங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் வீட்டுக்குடைய கிரகமும் 5ஆம் வீட்டுக்குடைய கிரகமும் சனி பகவான் இருந்து சனி பகவான் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சு குரு பகவான் வீட்டில் இருக்கனால வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீக சொத்தில் இருக்க பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இந்த புரட்டாசி மாதம் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வெளியூர் பயணங்கள், தூரதேச பயணங்கள், ரொம்ப தூரமான ஊருக்கு
பிரயாணம் போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து இந்த புரட்டாசி மாதம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது துலாம் ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்குரிய புதன் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால பூர்வீக சொத்துனால வந்து கொஞ்சம் பணம் விரயம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வெளியூர் பயணம், தூரமான ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியூர் பயணம் போயிட்டு வர மாதிரிலாம் வந்துருக்கு. இந்த ராசிக்கு 12ஆம் வீட்டில் வந்து புதன் வந்து ஆட்சி உச்சமாக இருந்து அங்கே ராசிக்கு 12ஆம் இடம் வந்து வலுவாக இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து துலா ராசிக்காரங்களுக்கு சுப விரயங்கள் வந்து அதிகமாக இருக்கும். பணம் அதாவது நிறைய வருமானமும் வரும், அதுக்கு தகுந்த மாதிரியே செலவுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்து இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. ஆனால் அந்த தொழில் ஸ்தானத்துக்குரிய சந்திரனை வந்து அதாவது ராசிக்கு 10ஆம் வீட்டுக்குரிய சந்திரனை வந்து குருபவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால புரட்டாசி மாதம் வந்து இந்த துலா ராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற லெவலில் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த விரயஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால பண விரயமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அங்கே புதன் வந்து சுப கிரகமாக இருக்கிறனால அந்த விரயங்கள் வந்து சுப விரயமாக இருக்கும், அதாவது பிரயோஜனமான செலவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இந்த புரட்டாசி மாதம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான புரட்டாசி மாத பலன்கள் மற்றும் மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன்கள், அடுத்து வரவிருக்கும் சனி பெயர்ச்சி பலன்கள், அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகிற 26/12/2020 மார்கழி மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி வருது. அந்த சனி பெயர்ச்சி பலன்களை வந்து நான் நம்ம இந்த சேனலில் வந்து என்னுடைய சேனலில் வந்து நான் இதே மாதிரி வீடியோவாக போகிறதா இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நன்றி.